ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव। என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கமிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் நாவலூர் வந்தொண்டல் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நாம் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமோ திருவாஜகமும் உய் வைத்து அருள் செய்த நால்வர் தம் பொற்றாள் நம் உயிர்த்துணையே. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கியே, அல்லல்லறுத்து ஆனந்தம் மாக்கியதே, எல்லை மறுவ நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாஜகம் என்னும் தேர், போதலர்ந்து தேன் சொரியும் பொன்னம்பலத்திலுரை வாதவூர் எங்கோமான் வாசகத்தை ஓதி பிறவி பிணி நீக்கி பேரின்ப வெள்ளச் செறிவுக்குள் செல்வர் சிறந்து, பிறவி பிணி நீக்கி பேரின்ப வெள்ளச் செறிவுக்குள் செல்வர் சிறந்து. ஹாலாஸ்ய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம், ஹாலாஸ்ய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம், ஹாலாஸ்ய சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம், காருண்ய சுந்தரம் கல்யாண சுந்தரம். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. கடந்த ரெண்டு நாளாக சக்தியை வியந்து பாடியது அப்படின்னு தலைப்பில் திருவம்பாவை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவம்பாவை பாடலை 20 பாடலையும், முதல் நாள் 10 பாடலையும் இரண்டாவது நாள் 10 பாடலையும் ஓதி அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிவு கேட்டின் அளவுக்கு அதை கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். இன்றைக்கி திரோதான சுத்தி அப்படின்னு தலைப்பில் சொல்லப்படுற திருப்பள்ளி எழுச்சி, ஐந்தொழில் செய்கிற பகவானுடைய முதல் மூன்று தொழில் என்ன அப்படின்னு பார்க்குற போது, படைத்தல் காத்தல் அழித்தல். இதை பிரம்மா விஷ்ணு ருத்ராளாக அவ அனுகிரகம் பண்ணுறான். இது அனுகிரகம்தான், உயிர்களுக்கு இறைவன் செய்யும் கருணை செயல். என்னைக்கு பிறக்கணும் அப்படிங்கிறத நம்ம தலையெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா,
இன்னைக்கு பிறக்கிறோமோ இந்த ஜீவன் இன்னைக்கு பிறக்கும் அப்படிங்கிறது தலையில் எழுதினா இன்னைக்கு பிறந்தோம். எத்தனை நாள் இருக்கலாம் வேற்று வேற்று மதத்தில் சொல்கிறார். எத்தனை நாள் வரைக்கும் சாப்பிடணுமோ அத்தனை சாப்பாட்டையும் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். அது வேற்று மதத்து வாக்கியம்தான். இருந்தாலும் பொதுவாக எல்லா தர்மத்திலையும் அதுதான் சத்தியம். அதே போல எத்தனை நாள் வரைக்கும் இங்கே இருக்க முடியுமோ அத்தனை நாள் வரைக்கும் தான் இருக்கலாம். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. இந்த மூன்றையும் உயிர்களுக்கு கருணை அடிப்படையில் செய்கிறார் பகவான் அப்படின்னு சொல்ற. வந்து இது வந்தவன்னா இங்கேயே இருந்துட்டான்னா இனிமேல் வரப்போறவனுக்கு எங்கே இடம் இருக்கு அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலும் உண்டு. அதுபோல இங்கேருந்து கிளம்பி ஒருத்தர் போறார் அப்படின்னா அதுவும் இறைவனுடைய அனுகிரகம் தான். அது பெரிய துக்ககரமான செயலாக இருந்தாலும் தாத்பரியம் என்ன அப்படின்னா அவருடைய காலமானது முடிந்தது அப்படிங்கிறது தான் அதுக்கு விளக்கம். அதை பகவான் அதை செஞ்சு விடுறான். அப்படி ஈஸ்வரனுடைய லீலைகளாக இருக்கிற இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் செய்ததுக்கு அப்புறம் ஒன்று செய்கிறாரா மறைத்தல். அப்புறம் ஐந்தாவதாக அருளுதல் அனுகிரகம் பண்ணிடுற. அதுக்கப்புறம் திரும்பி அந்த உயிர் மீண்டும் இங்கு வருவதில்லை. அப்படி மறைக்கிறது என்ன அப்படின்னா திரோதானம்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு நம்ம என்னத்தை கருத்தில் எடுத்துட்டு அனுபவிக்க போறோம்னா திருப்பள்ளி எழுச்சி அதுதான் திரோதான சுத்தி. மறைத்தல் அப்படிங்கிறத மறைக்கிறது, திரோதான சுத்தி அதை அழிக்கிறது, அதை முடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சொரூப ஞானத்தை தமோ குணமானது மறைக்கிறது. நம்ம யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 658 பாடல் திருவாசகத்தில் இருக்கிற பாடல்கள் என்ன அப்படின்னா படித்து 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 அதில் என்ன உணர்வு வரும் அப்படின்னா திருவாஜகம் படிச்சுட்டேன் ஒரு தடவை முற்றுவதல் அப்புறம் இன்னொரு தடவை முற்றுவதல் மறுபடியும் ஆற்றுல உட்காந்து பாராயணம் பண்ணுறேன் ஒரு பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு பார்க்குறேன் அப்படின்னா என்ன அதில் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா மறுபடியும் படித்ததே திருப்பி திருப்பி படிச்சுட்டுருக்கோம் அதே தான் படிக்கிறோம். தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு நிறைவாக போற்றி தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கலன்னு தொடங்கி முத்தி நெறி அறியாத மூர்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவனம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோ. இந்த பாடலுடைய அர்த்தமெல்லாம் திரும்பி 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 படித்து 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 ஒரு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த எண்ணம் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா சுரூப ஞானத்தை. இந்த சுரூப ஞானத்துக்கும் நமக்கும் என்ன நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய திரை இருக்கான். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்கிற பகவானை அறியறது அப்படிங்கிறது என்னென்னா உன்னை முதல்ல அறிஞ்சிக்கும். நீ உன்னை அறிந்து கொள், இறைவனை அறிந்து கொள்ளலாம். இறைவன் படைப்பிலே இறைவனை பார்த்துடலாம். ஆனால் நீ உன்னை அறிந்து கொள். அது எப்படி அப்படின்னா கேட்ராக்ட் வந்தவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு அப்படி சும்மா கிளீனாக தெரியறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அப்படி ஜம்முன்னு தெரியுது. இது வரைக்கும் சரியாக தெரியாதனால் நீட்டாக தெரியறது. அப்படி அந்த தமோ குணமானது மறைச்சிருந்துருக்கு சொரூப ஞானத்தை. அந்த சொரூப ஞானத்தை மறைக்கிற தமோ குணத்தை மறைக்க அதான் திரோதான சுத்தி. இந்த அதிகாலையில் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாராயணம் எதை போக்குறது அப்படின்னா தமோ குணத்தை போக்கிடுது. பாராயணம் பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சுவானுபவம் நம்மளுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. முதல்ல பார்த்த இந்த திருவம்பாவை பாடல் 20 பாடலும் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுற அருணாச்சல க்ஷேத்திரத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருள் செய்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 பாடலும் எங்கு பாடப்பட்டது அப்படின்னா திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லப்படுற ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு மிக அருகில் இருக்கிற புண்ணியக்ஷேத்திரம் பூ கைலாசம்.
சிவபுரம், யோகபுரம், குருந்தபுரம் அப்படின்னு புராணங்களில் எண்ணற்ற பெயர் உடைய வெள்ளாற்றின் கரை கரையில் இருக்கிற ஸ்தலம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு. சோழ தேசத்துக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ரெண்டு நாட்டுக்கும் எல்லையில் இருக்கு. அப்படி அந்த வெள்ளாற்றை தாண்டி அவடையார் கோவில் தாண்டி திருப்புணவாசலில் போய் அடைஞ்சிட்டோம்னா அது பாண்டிய நாட்டு. ரெண்டு பார்டரில் இருக்கு. இப்படி ஆச்சரியமான ஒரு தலம் அங்குதான் இவர் இதை அருளி செய்தார். அதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னா அந்த தலத்தில் இருக்கிற பெருமான் பேரிலேயே ஆத்மநாத சுவாமி பேரிலேயே இந்த பத்து பாடல்கள். இந்த பத்து பாடலில் முதல்ல ஐந்து பாடலை பாடிட்டு அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை ஒவ்வொரு பாடலுடைய பொருளை நம்ம அறிவு கட்டின அளவுக்கு பார்க்கணும். திருச்சிற்றம்பலம் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூப்போ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாயினை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் நிந்திரன் திசையனுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தினும் கருணையின் சூரியன் கடிமலர் மலர மற்ற அண்ணலங்கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வனைவையோ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூயின கோடி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுக்கின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாயமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவார் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னும்
என்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல்லாடுதல்லார் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தமோ குணத்துக்கு அடிமையாகி உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை எழுப்பி அவனுடைய உள்ளத்தில் செயலற்று இருக்கிற ஆன்மீக உணர்வை எழுச்சி பெற செய்கிறதே திருப்பள்ளி எழுச்சி. மனுஷன் அவனுடைய பௌதீகமான உடம்பை கீழே போட்டு படுத்துட்டு மட்டும் இல்லை, அவன் உடல் அசதிக்கு மட்டும் அவன் தூங்கிட்டு இருக்கல, அவனுடைய உள்ளமும் உறங்கி கிடக்கிறது. வெறும் எழுப்பிவிட்டு வேலையை பாருன்னு சொல்கிறதில்லை, உள்ளத்தை தூண்டி எழுப்புற ஒரு விஷயமாக இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்கு. இதில் ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கார் அப்படிங்கிற சுவாமி சித்பவானந்தர் இந்த 10 பாடலில் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, இந்த இயற்கையுடைய அழகு, இறைவனுடைய படைப்பு, இறைவனின் இயல்பு, திரோதான சக்தியின் இயல்பு, இறைவன் குடிகொண்டிருக்கும் கோவில் கொண்டிருக்கும் ஆலயங்கள், அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து இருந்து அருள் செய்கிற திறம், சிவபக்தாளுடைய லட்சணம், திருப்பெருந்துறை அப்படிங்கிற தலத்துடைய சிறப்பு, அடியார்களை ஆற்றுப்படுத்துதல், அப்புறம் மெய்யியல் கருத்து, யோக தத்துவம், சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற புலப்படாத விஷயங்களை தெளிவாக சொல்ற உவமைகள், இவையெல்லாம் அதுக்குள்ள பொதிந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சைவ சித்தாந்தத்தோட என்சைக்ளோபீடியாவாக இந்த 10 பாடலும் இருக்கு. இந்த பெரிய மகான்கள்லாம் ஒரு 10 நாள் 9 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை எடுத்து கருத்தை எடுத்து கருத்தில் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் அனுபவிக்கிறதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த திரோதான சக்தினா என்னங்கிறத பார்க்கணும். வினை பயனை துயக்குமாறு செய்வது தான் திரோதான சக்தி. அப்படின்னா என்ன அப்படின்னா, மூட்டை போல சுமந்துன்னு இருக்கோம் சஞ்சித பாப கர்மா, அது என்ன பண்றது அப்படின்னா நம்மளை விழிப்படைய செய்யாம தூக்கம் பண்றது, படுத்துட்டே இருக்க வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்கழி மாசத்திலையும் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அப்படி தூங்குறவாளை பத்தி என்ன மற்ற அவளை எப்படி அவளை நினைச்சுக்கணும் அப்படின்னா நமக்கெல்லாம் அபாகியமாக இருந்தது அப்படின்னு அவன் நினைச்சுக்கணும். மற்றவாளுக்கு அவளை பத்தி சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. தூங்கிட்டே இருக்கிறவாளை அவள் யார் அப்படின்னா ஒரு அபாகியவான்கள் அப்படின்னு அவளே நினச்சிக்கலாம். ஏன்னா அவளுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றுக்க முடியலை, அது அவளுக்கு தான் தெரியும். அப்படி இந்த தனுர் மாதத்தில் காலையில் எழுந்து இறை சிந்தனை எதை ஏற்படுத்தும் அப்படின்னா, மனதில் இருக்கிற அஞ்ஞான இருளை மனுஷனை எழுப்பிவிடும். கோவிலுக்கு போகணுங்கிற ஒரு உந்துதல் மனுஷனை எழுப்பி விட்டுரும். அப்புறம் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு வந்த அப்புறம் இந்த திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள்லாம் பாடும்போது என்ன ஏற்படுறது அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள கொஞ்சம் அப்படி ஒட்டின்னு இருக்கிற அஞ்ஞான இருளானது கொஞ்சம் போய் இறை சிந்தனை ஏற்படும். இது ஒரு சின்ன ஸ்பார்க்கு. இந்த ஸ்பார்க் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் பழக்கப்பட என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை மட்டும் வருடம் 365 நாளும் பாராயணம் பண்ணுறதுக்குள்ள மனநிலை ஏற்படும். ரெண்டு பேர் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கா, யார் அப்படின்னா இவர் பாடியிருக்கார்,
மாணிக்க வாச்சகர் இங்க சைவத்தில் வைணவத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் பாரு அரங்கநாதன் பேரில் அவர் பாடி. இந்த ரெண்டு பேரும் பண்ண பாடல் இது மார்கழி மாதத்துக்கு உள்ளதுன்னு எடுத்துக்க முடியாது. இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகருடைய 10 பாடலையும் கடைசி 10 நாளைக்கு உள்ளதாக இருக்கே தவிர இந்த பாடல் 365 நாளும் பாட வேண்டிய பாடல் அப்படிங்கிற உணர்ச்சி வந்துடும். அதை படிக்க படிக்க காலையில் எழுந்த உடனே எப்படி அப்படின்னா, போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல்கு இணை துணை மலர் கொண்டு. இந்த காலத்தில் ராஜாக்களை எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த வீணை வாசிக்கிறதுல நிபுணர்கள் வைணிகர்கள் அப்புறம் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறவாள் என்ன பண்ணுவாள், அந்த கோட்டை மதில் வாசலில் கோவிலில் அதாவது கோட்டை வாசலில் போய் நின்றுட்டு அவனுடைய அரண்மனை அவனுடைய பள்ளிக்கட்டுக்கு போய் வாசலில் போய் நின்றுட்டு இந்த வாத்தியங்களெல்லாம் வாசித்து ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய அரசாட்சி பண்ணுற ராஜாவுடைய ராஜாவானவனுடைய கருணைக்காக காத்துன்ட்ருக்கு, நீ எழுந்து நீ உன்னுடைய காரியத்தெல்லாம் பண்ணணும் எழுந்துரு அப்படின்னு சொல்லி பாடுவாள் அந்த காலத்தில். அது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த திருவாசகம் பாடுறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தொல்காப்பியத்தில் இருக்கு. மன்னர்கள் குற்றமற்ற புகழை எண்ணி உறங்க அவர்களை கண்விழிக்க நல்லிசை கொண்டு பாடி எழுப்புதல், தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயிலடை நிலையும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம். அப்போ இதெல்லாம் என்ன எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னா, ரொம்ப காலமா இருக்கு. மாணிக்க வாசகர் போல சிவனடியார்லாம் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஏதோ கொஞ்ச காலம் ஒரு ராஜ்யத்தை பண்ணிட்டு ராஜான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடுற மனுஷாலை எல்லாம் திருப்பள்ளி அடிச்சு பாடி என்ன பிரயோஜனம், என்னைக்கும் சாஸ்வதமாக ஆத்மாவுடைய சொந்தம் கொண்டு அடிக்கிற ஆத்மநாத சுவாமி இதோ அந்த திருப்பெருந்துறைங்கிற ஆவுடையார் கோவில் இருக்கார் அவரை பாடும். என்றைக்கும் சாஸ்வதமான ராஜா நடராஜா தியாகராஜா அப்படின்னு சொல்ற ராஜா இருக்கார் இல்லையா, உலகுக்கெல்லாம் தலைவர் உடையான் உயிருக்கெல்லாம் உடையான் அப்படின்னு சொல்ற பகவான் இருக்கானே அவனுக்கு தான் பாடும். இந்த பகவான் எப்படி தூங்குறாரான்னா, தூக்கமே இல்லாதவர், பசியே இல்லாதவர், தாகமே இல்லாதவர், பிறப்பே இல்லாதவர், முடிவே இல்லாதவர், இவனெல்லாம் பாடணும். இதில் ஒரு வாக்கியம் சொல்றார், மானுடத்து இயல்பில் வணங்குகிறார், மனுஷாலாம் எப்படி நடந்துப்பாலோ அது போல உங்ககிட்ட நடந்துக்கிறோம், அதையும் நீ அங்கீகாரம் பண்ற. பகவான்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் இதையெல்லாம் பகவானே தட்சிணாமூர்த்தியாக வந்து ஆகமங்களை எல்லாம் உணர்த்தினார். இப்படி இப்படி என்னை பூஜை பண்ண இதை நான் முகந்து ஏற்றுக்கிறேன். அதில் ஒரு வழி அப்படின்னா, மனிதர்களை எல்லாம் நீங்கள் எப்படி பாவிப்பீர்களோ அதுபோல என்னையும் பாவிங்களோ, ஆகமத்தில் ஒரு வழி. அர்ச்சாவதாரமாக இருக்கிற மூர்த்திக்கு ஆவாகம் கோவில், எப்படி ஒரு வீடு உண்டோ அதுபோல ஒரு இல்லம் அதான் கோவில். அங்க இருக்கிற சுவாமிக்கு ஆராதனை, அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், காலையில திருப்பள்ளி எழுச்சி, ராத்திரி அதுபோல சயன ஆரத்தி, ஊஞ்சல்ல விட்டு பாடுறது, இதெல்லாம் இதெல்லாம் சுவாமிக்கு செய்யணுமானா, சுவாமி செய்ய சொல்லிச்சு சொல்லியிருக்க தன்னுடைய ஆகமத்தில் என்னைய பாராட்டுறது, உங்களை எல்லாம் எப்படி சிசுஷ பண்ணுவேலோ அதுபோல என்னையும் கொண்டாடுவோம், நாங்கள் எப்படி உன்னை ஆராதிக்கிறது, ஒரு குழந்தையை எப்படி தாளாட்டு பாடுவாளோ அதுபோல கண்ணனை தாளாட்டு பாடுங்க. அப்படி தூக்கமே இல்லாத என்றும் விழிப்புணர்வில் இருக்கிற யோகேஸ்வரனான பரமேஸ்வரன் அவர் தூங்கினதாக எண்ணிக்கிறது இந்த மானுடத்து இயல்பு. அவனை எப்ப உயிர்கள் எல்லாம் எழும் நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அவனுக்கு துயில் எழுத்து பாட்டு. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருக்கிற ஸ்தலங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அந்த தலமான மதுரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் காலையில திருவணந்தல் பூஜை ரொம்ப விசேஷம். மதுரை க்ஷேத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, காலையில 5 மணிக்கு போய் சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை தரிசனம் பண்ணு,
அதே போல மத்தியானம் திருவாணிக்காவ் கஷேத்திரத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் தரிசனம். நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது திருவாரூரில் சாயரட்ச தீபாரா நித்திய பிரதோஷம். நம்ம ஊர்ல எல்லாம் பிரதோஷம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை. அங்கே எப்படி அப்படின்னா சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம், சோமவார பிரதோஷம் விசேஷம், நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே பிரதோஷத்துக்கு கூட்டம், எந்த கோவிலையும் போய் தரிசனம் பண்ண முடியாது. வேத பாராயணம் பண்ணுறவங்களெல்லாம் இங்கே ஓரமாக நின்று பண்ணுங்க, நாங்கள் தரிசனம் பண்ணணும்னு ஒரே கூட்டம் வந்து மொக்கிறது எல்லா ஸ்தலத்துலையும். திருவாரூரில் என்ன அப்படின்னா தேவேந்திரனே தானே சுவாமியை பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறதாக ஐதீகம், நித்திய பிரதோஷம். அதனால் நீங்கள் சொல்லலாம் திருவாரூரில் போய் சாயரட்ச தீபாராதனை, தியாகேச பெருமானுக்கு நடக்கிற தீபாராதனையை பார்த்துட்டு வந்து சொல்லலாம், இன்றைக்கி பிரதோஷ தீபாராதனையை பார்த்தேன், கண்கொள்ளா காட்சி உண்மை சத்தியம். அன்னைக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம், அது பிரதோஷ தரிசனத்துக்கு இணை. அதே போல் அர்த்த ஜாமம் நடராஜா 10:30 ஆகும், எல்லா சிவகலைகளும் வந்து அடங்கும். அப்படி ஒருத்தர் ஒரு காரில் கிளம்பினா காலையில் 6 மணிக்குள்ள மதுரையில் தரிசனம் பண்ணிட்டு மத்தியானம் 11 மணி 12 மணிக்குள்ள திருவானைக்காவல் வந்து அங்கே ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பினா 5 மணிக்கெல்லாம் திருவாரூர் வந்து அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு சாயரட்ச தீபாராதனை ஆன கையோடு அங்கிருந்து கிளம்பினா ராத்திரி சிதம்பரத்தில் வந்து அர்த்த ஜாமத்தையும் தரிசனம் பண்ணிடலாம். இந்த காலத்தில் முடியும். அந்த காலத்தில் இதை ரிஷிகள்லாம் ககன மார்க்கமாக வானத்திலேயே பறந்துருந்து குளிகைகளையெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் தரிசனம் பண்ணான்னு நிச்சயம் போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பிராத காலத்தில் உஷத்காலத்தில் பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணி காலையில் இருந்து பாட வேண்டிய பாடல் அவனை எழுப்பி அவன் அருளை பெறுவதே திருப்பள்ளி எழுச்சி. உறங்காமல் இருக்கிற எம்பெருமானை பற்றி பாடுறோம். மணிவாஜகர் அவனை எழுப்பி அவனுடைய அருளை பெற்று அவனுடைய லயமாகிறார். இந்த தத்துவமாக இருக்கிற இந்த பாடல் எப்படி தொடங்குறார் அப்படின்னா, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. ராஜாவை பார்த்த உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரணாம், வந்தனம், வந்தனம், உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதுபோல் முதல் வாக்கியமே என்ன அப்படின்னா, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. முதல்ல திருவடிகளை பார்க்குறார். ரெண்டு திருவடிகளும் எப்படி இருக்குன்னா இணை துணை மலர் அப்படின்னா ரெண்டு தாமரை போல இருக்கு, கமலப்பாதான்னு சொல்லப்படுற பரமேஸ்வரன். அப்படி திருப்பாதத்தை பார்க்குறவர் அப்படி திருமுக மண்டலத்தை பார்க்குறார். ஏற்றேனின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அதே போல கமல முகமாக இருக்கு, அதில் ரெண்டு கமல கண்கள் இருக்கு. ஏற்றேனின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. இந்த முகம் என்ற தாமரை அப்படி பிரசன்னமாக இருக்கு, அதில் இருக்கிற அந்த புன்சிரிப்பு இல்லையா, அந்த புன்சிரிப்பு அப்படி தாமரை மலர்ந்தது போல. அப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த தலத்தை பார்க்குற அந்த ஸ்தலம் எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் பொய்கைகள், அந்த பொய்கைகளில் தாமரை மலர்கள் நிறைய பூத்து. பூக்கள்லையே தாமரை தான் சிறந்ததுங்க அப்பர் பெருமா. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் மரம் நஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் ஓட்டம் இல்லது. பூவில் சிறந்தது தாமரை. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அற நஞ்சாடுதல். பசுவுக்கு என்ன சிறந்தது அப்படின்னா,
அதிலேருந்து வர்ற பால் தயிர் நெய் பஞ்சகவ்யம் இதெல்லாம் பரமேஸ்வரனுடைய ஆராதனத்துக்கு கொடுக்கறதுனால் பசு ரொம்ப சிறந்தது. கோவிலுக்கு அருந்தலம் கோட்டம் உள்ளது. ராஜான்னு ஒருத்தர் இருந்தானா அவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எந்த வகையிலையும் தர்மம் குலையாத ஆட்சி பண்ணணும். தர்மம் அப்படியே அசராம ஒரு ஆட்சி, அது அவனுடைய சிறப்பு. நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. நாக்குன்னு இருந்தா அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் சொன்னா தான் அதுக்கு சிறப்பு அப்படின்னு சைவத்தில் இருக்கிறவர் சொல்றார், பெரியவர் சொல்றார். அப்படி தாமரை அப்படிங்கிறது மலர்களில் சிறந்தது. அந்த மலர்கள் எப்படி அழகாக பிரசன்னமாக இருக்கோ அதுபோல் அவருடைய திருவடிகள், அவருடைய திருமுக மண்டலம், அவருடைய கண்கள் அப்படி தாமரை மலர்ந்தது போல இருக்கிற அவருடைய புன்சிரிப்பு இதெல்லாம் பார்க்கணும். இதை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பரமேஸ்வரா, உன் சன்னதியில் வந்து நிற்கிறோம். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூ, குளிர்ச்சியான வயல்லையும் தாமரை வளர்ந்திருக்கான். திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே, ஏற்று உயர் கொடிவுடையாய். அவருக்கு ஒரு கொடி இருக்கு. என்ன கொடி அப்படின்னா வேத தர்மத்தின் அடையாளமாக ரிஷபத்த கொடியை தாங்கி இருக்கிறவர். 10 நாள் உற்சவம் நடந்தது சிதம்பரத்தில், கொடியேற்றினா அந்த கொடியில் என்ன இருக்கு அப்படின்னா ரிஷபம், தர்மத்தின் வடிவமான இடவக்கொடி தாங்கினவர். ரிஷபாரூடாய நமஹா, 108 நாமாவளி. ரிஷபத்திலே வரா ரிஷபக்கொடி தாங்கியிருக்க, தர்மத்தின் அடையாளமாக ரிஷபக்கொடி. ஏற்றுயர் கொடி உடையாய், என்னை உடையாய், எங்களையும் தொண்டர்களாக கொண்ட எம்பெருமானே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நீங்கள் கண் விழித்து எழுந்து அருளி கருணை செய்து உங்கள் திருமுக மண்டலத்தினால் எங்களை பார்க்கணும், அனுகிரகம் பண்ணணும். உங்களுடைய பார்வை எங்கள் பேரில் படல் அப்படின்னு முதல் பாடல் பாடின இடம் இந்த பௌதீக ஆகாயம், பூத ஆகாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளுடைய சிரசுக்கு மேலே, சகஸ்ராரத்துக்கு மேலே இருக்கிறது பரம ஆகாசம், அதுதான் திருப்பெருந்துரைங்கிற குருநாதாள். அப்படி ஹஸ்தத்தை வச்சு அனுகிரகம் பண்ணு. குருநாதர் தன் திருவடியை எடுத்து அப்படி அந்த மாணிக்கவாசகருடைய சிரசில் அப்படி வைத்து அனுகிரகம் பண்ணார். கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையா. என்ன அனுகிரகம் பண்ணார் எனக்கு, நயன தீட்சை, ஹஸ்த தீட்சை, வாக் தீட்சை, பாத தீட்சை, இதையெல்லாம் 4 விதமான தீட்சையும். ஒரு பசுமாட்டுடைய காம்பிலிருந்து 4 காம்பிலிருந்து பாலை கறக்கிறது போல அமிர்தத்தை பொழிந்தார் குருநாதர். பசுமாட்டுடைய 4 உடம்பு முழுக்க அமிர்தம் இருக்கு, அந்த 4 காம்பு வழியாக தான் இந்த பாலை கறக்கும். அதுபோல 4 விதமான தீட்சை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணார் குருநாதர். அந்த ஸ்தலம் நாடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டபின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி. இந்த பாடல்ல இல்லை அதெல்லாம், நான் சொல்றேன் குறிப்பு. நான் குருநாதாளை வந்து அடைந்தேன், திருப்பெருந்துரைங்கிற ஊரை வந்து அடைந்தேன். மதுரையிலேருந்து கிளம்பி வந்தவர், குதிரை வாங்கணும்னு கோடிக்கணக்காக பணத்தை எடுத்துட்டு வர்றவருக்கு ஒரு குருந்த மரத்தடியில் சிவகுருநாதாளாக எம்பெருமான் அடியார்களோட காட்சி கொடுக்கிறார். கைலாயத்திலிருந்து நேர வந்தவர் எப்படி இருக்கிறார், அந்தனாகி வந்து என்னை ஆட்கொண்டான். இந்த வாக்கியங்கள்லாம் முன்னாடி பாடல்ல பார்க்கலாம். அது
அவர் திருப்பெருந்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு பக்தாளுடைய குரு பக்தி பண்ணுறவாளுடைய சிரஸ் இருக்கு இல்லையா, சிரசுக்கு மேலேயே இருக்கிற இடம் திருப்பெருந்துறை. இந்த இடம் குருநாதாளுக்காக உள்ள இடம், அவருடைய திருவடியை வணங்க வேண்டிய இடம், குருநாதர் சர்வ சதா சர்வ காலமும் வாசம் பண்ணுற இடம். அந்த இடத்தை கூர்ந்து பார்க்க குருமண்டல ரூபிணியான யோகநாயகியான அம்பாள் சமேத ஆத்மநாத சுவாமி அங்கு காட்சி கொடுக்கிறார். அதுதான் அந்த திருப்பெருந்துறையுடைய விளக்கம். தஞ்சாவூர் கோவிலுக்கு மேலே ஒரு கல் இருக்கான், பிரம்மரந்திரக்கல். அதுபோல இந்த பக்தாளுடைய சிரசு மேலே அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்கு பூத ரூபமான லிங்கம் இல்லை அந்த ஆலயத்தில், வெறும் ஆவடை மட்டும்தான் இருக்கு. இந்த ஆவடைக்கு மேலே கோவளை சாத்தியிருப்பான், அந்த கோவளைக்குள்ள ஆகாசம்தான் குருநாதால், அவர் தான் சிவபெருமான். ஆகாசஸ்தலம் அப்படிங்கிற சிதம்பரம் போல அதுவும் சிதம்பரத்துக்கு இணையான தலம், ஆதி சிதம்பரம்னே சொல்லப்படும். அந்த குவளைக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடம்னு இல்லை, அது வெற்றிடம் கிடையாது, ஆகாசம் எதுவுமே வெற்றிடம் கிடையாது. அந்த வெளி இருக்கு இல்லையா, அது பூரணமானது. அங்கே என்ன தரிசனம் அப்படின்னா, ஆருத்ரா தரிசனம் அங்கே எப்படி அப்படின்னா, இந்த குவளையை அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் தீபாராதனை காமிப்பான். மகாகாசம் இது என்ன அப்படின்னா, குடாகாசம் ரெண்டு ஒன்று தான். அப்படியாப்பட்ட சுவாமி அரூபமாக அது காட்சி கொடுக்கிறார். அந்த சுவாமியை அடையிற மார்க்கம் என்ன அப்படின்னா யோகம். ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை, அந்த அந்த சுவாமியை அடையிற மார்க்கம் இருக்க, யோக மார்க்கத்துக்கும் ரூபம் இல்லை. அவள் அம்பாளாக இருக்கா, அவளுக்கும் ரூபம் கிடையாது. அவளுடைய இரண்டு திருவடிகள் மட்டுமே அங்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு தான் எல்லா பூஜையும். அவளுக்கு பேர் யோகநாயகி, சிவயோகநாயகி சமேத ஆத்மநாத சுவாமி. 28 ஆகமங்களுக்குள்ளையும் உள்ளையும் அடங்க முடியாத தலம். பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. இன்னொரு ஆச்சரியம், எந்த சிவாலயமும் சிவலிங்க திருமேனியும் தெற்கு நோக்கின கர்ப்ப கிரகத்தை பார்க்கவே முடியாது. இங்கே தட்சிணாமூர்த்தியாக தெற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட சுவாமி இங்கே ஆத்மநாதராக விராஜமா அங்கே இருக்கார். தட்சிணாமூர்த்தியாக வாசல்லேருந்து நம்ம சுவாமியை பார்த்தோம்னா 3 விளக்குகள் சுவாமிக்கு மேலே அப்படி தெரியும். படைத்தல் காத்தல் அழித்தல், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, இந்த ரூபமாக சுவாமி இருக்கார். அதை அப்படி திருவாசி, அதுக்கு மேலே திருவாசியாக 27 நட்சத்திரங்களுக்கும் விளக்கு. க்ஷேத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியா, நிறையா பேர் போயிருக்க மாட்டேன், போகணுங்கிற உத்வேகம் வரணும். எப்படியாவது புதுக்கோட்டை போனோம்னா போய் இப்போ ஆவடையார்களை போய் தரிசனம் பண்ணுறது ஒரு வேளை. எல்லாரையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், பகல் வேலையில் போய் பாருங்கோ, உலகத்தில் எங்கேயும் பண்ண முடியாத சிற்ப வேலைகள் அங்கே இருக்கு, கொடுங்கை வேலைப்பாடு. எந்த கோவிலை நிர்மாணிக்க வந்தாலும் அந்த சிற்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட அக்ரிமெண்ட் போடுற போது அவன் போடுவான், ஆவடையார் கோவில் கொடுங்கை வேலை நீங்கள், மற்றதெல்லாம் பண்ணி கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது போல் யாரும் பண்ண முடியாது. மயம் சிருஷ்டி, ஒரு வெள்ளக்காரன் அங்கேருந்து வந்து இதெல்லாம் ஓடா அப்படின்னா, கல் அப்படின்னா ஓடு மாதிரி தானே இருக்குன்னு துப்பாக்கியால் சுட்டு பார்த்துருக்கான், குண்டு தொலைச்ச இது இருக்கு, ஒரு ஓட்டை இருக்குது, தொலை இருக்கு, துப்பாக்கி குண்டு தொலைச்சி அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். கல்லில் எப்படி பண்ண முடியுமா? மயன் சி கூடையில் இருக்கும் பரம ஆகாசமே ஆத்மநாதம். என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஜனை. கொஞ்ச நேரம் திருப்பெருந்துறையை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காருங்க.
எந்த தலத்தில் இருந்தாலும் இந்த திருப்பெருந்துறையை நினைச்சு நினைச்சு தான் மாணிக்க வாசகர் பாடி. எந்த தலத்தில் போய் பாடினாலும் அங்கிருந்து நினைச்சு பாடுறத திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவபெருமான். அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானன் ஆத்மநாதர் தான் எல்லா ஆலயத்திலையும் இருக்கார். தியாகராஜரா, நடராஜரா, மீனாட்சி சுந்தரேஸ்வரராக, சோமாஸ்கந்தராக, நடராஜராக, தட்சிணாமூர்த்தியாக, கபாலீஸ்வரராக, காலஸ்தீஸ்வரராக, கைலாயபதி தானே வந்தேன்னு சொல்லிட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? தான் யார் அப்படிங்கிறத சொன்னார். சிதம்பரத்துக்கு வந்து சேர் அப்படின்னு கூப்பிட்டார். அதனால திருவாச்சகம் முழுக்க அந்த திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவபெருமான். பார்த்து நாம் குருவாய் வந்து அனுக்கிரகம் பதனமாய் வைத்து மனத்துள்ளே நிதம் பத்திசை வேறொன்றும் இல்லை இது பரம ரகசியம் என்று கொள்ளே. உனக்கு ஒரு ரகசியம் உபதேசம் பண்றேன். என்னைய பார்த்த கோலத்தை மனசுல நினைச்சு மானசீகமா பூஜை பண்ணு, அதுவே பரம ரகசியம். உனக்கு நான் சொன்னது இன்னைக்கும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோம்னா அங்க குருந்த மரத்தடியில குருநாதால் உட்கார்ந்துருக்க மாணிக்க வாசக கீழே அமர்ந்திருந்து உபதேசம் வாங்கும் அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த ஆலயத்துல ரெண்டு மூலஸ்தானம், ஒன்னு ஆத்மநாதர், இன்னொரு இந்த குருந்த மரத்தடி. அந்த குருந்த மரத்தடியில் அந்த குருநாதாலும் சிஷ்யனுமாக சிவபெருமான் சிவகுருநாதரும் மாணிக்க வாசகரும் அமர்ந்திருக்கும் அந்த கோலம் பரம ரகசியம். ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சிருந்து பூஜை பண்ண வேண்டியது. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்ப மருளும் மலை போற்றி அப்படின்னு பாடுற. ஆராத இன்ப மருளும் மலையான எம்பெருமான் எனக்கு குருநாதாளாக வந்து பெருந்துரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அனுகிரகம் பண்ணார். எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுங்கிறத சொல்ற. இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்று துன்பம் தொடர் வருத்து சோதியா. இந்த பாடல் அதுல இல்லம்மா. திருவாச்சகத்தில் இருக்கிற குறிப்பை நான் சொல்றேன், ஏன்னா க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றேன். அப்புறம் திருப்பி சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டாவது பாடல் தான், ரெண்டாவது பாடலுக்கு வருவேன். திருப்பெருந்துரை அப்படின்னா திருப்பெருந்துரையை கொஞ்சம் அனுபவிக்கும், அப்புறம் எல்லா பாடலையும் பார்க்க. அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் முவந்து. எனக்கு எந்த ஊரை எந்த ஊர்ல இருந்து அனுகிரகம் பண்ணாரோ அந்த ஊரான திருப்பெருந்துரைய தன்னுடைய ஊராக கொண்டான் முவந்து. இந்த தலத்துக்கு என்ன பேரு? நான் திருப்பெருந்துரைங்கிற பேர். நேத்திக்கே சொன்னது போல அடிச்சுட்டு போற வெள்ளம் அதுலேருந்து ஏறி கரையில் ஏறி வர்றதுக்கு படித்துறை வேணும். ஜலத்தை போய் எடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு படித்துறை வேணும், குளிக்கிறதுக்கு ஒரு படித்துறை வேணும். அதுபோல சிவானந்த பேரு அப்படிங்கிற பேரானந்தத்தை பருகிறதுக்கு ஒரு படித்துறையில் இறங்கி இறங்கணும். அதுக்கு தான் இந்த திருப்பெருந்துரை. அங்கே இறங்கு அந்த சிவானந்த பேரு அப்படிங்கிற வெள்ளத்தில் குளிச்சு எழுந்திருக்கணும். எந்த தரத்துக்கு போய் பரமேஸ்வரனுடைய பூர்ண கிருபையை அடையிறது, எப்படி அடையிறது அப்படின்னு யாரும் சந்தேகப்பட வேண்டாம். இந்த திரு ஆவுடையார் கோவிலுக்கு வந்து இங்கே தரிசனம் பண்ணி இந்த திருவாச்சகத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்கோ, உங்களுக்கு போதும். சிவானந்த பேரு அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணியாக ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் எழுந்திருக்கிற கேள்விகள், பல கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைச்சிருக்கு. நிறையா பேர் பூர்வ புண்ணிய பலன், பெற்றோர்களுடைய ஆசி, குருநாதாளுடைய கிருபை கொடுத்துருக்கு வேணும் அந்த தலத்தை போய் தரிசனம் பண்றது. வெம்பிறவி வேலைதனில் வீழ்வார்கள் எல்லாம் நம்பு சிவாய நமயனும் நற்புனை பிடித்தால் எம்பரன் அருக்கரையில் ஏறு துறையாமால் அம்புவி மொழிந்து உள் பெருந்துரை அதன் பேர். இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, சிவானந்த பேரு அப்படிங்கிறத பருகிறதுக்காக இருக்கிற படிக்கிறது. அங்க போய் சிவபக்திய சுலபமா எடுத்துக்கலாம். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்றார், எங்க ஊர்ல நிறைய கிணறு உண்டு. இந்த கிணத்துல தொப்பு கட்டீர்னு
அந்த கையில் இருக்கிற குடம் விழுந்துடும். குடத்தில் தான் கயிறு கட்டி ஜலம் எடுக்கும். இப்படி இருக்கிற போது கையிலேருந்து கயிறு கழண்டோ இல்லைன்னா அதுலேருந்து கயத்துலேருந்து குடம் கழண்டோ விழுந்துடும் உள்ள. அது எங்கே இருக்குதுன்னு யாராருக்கும் தெரியாது, ஏன்னா ஜலம் ஃபுல்லாக கலங்கி இருக்கும். அதுக்கு சில பேர் எக்ஸ்பர்ட் இருப்பான் ஊரில், எங்கே குடம் விழுந்துருக்குன்னு டக்குன்னு உள்ளே போய் எடுத்துருவான். இந்த பாதாள கரண்டி போட்டு எடுக்கிறதுலாம் உண்டு இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சு இருக்கிற அந்த கலங்கி இருக்கிற ஜலம் அப்படி தெளிகிற வரைக்கும் காத்திருப்பான். அவர் 5 நிமிஷம் அவன் சொல்லுவான், அதோ அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு டான் அந்த இடத்த காமிப்பாங்க. அந்த மேலே இருந்து பெரிய கிணறா இருக்குமா அவ ஊரில், இந்த கிணறு அதோ அங்கே இருக்குது அப்படின்னு காமிப்பானா. நமக்கெல்லாம் தெரியாது அந்த கிணத்துல விழுந்த குடம் எங்கே விழுந்துருக்குன்னு, சில பேர் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும். அதுபோல குரு அனுகிரகம் கிடைக்கிற இடத்த பார்த்து சென்று அந்த குரு அனுகிரகத்தை பெற்றுக்கணும். கிணத்துல விழுந்த குடம் எப்படி எங்கே விழுந்திருக்குன்னு எப்படி ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக போய் எடுக்கிறானோ, அது எப்படி இருந்தா அந்த கலக்கமானது தெளிஞ்ச உடனே அவனுக்கு தெரியும். தெளிந்த மனநிலையில் குரு அனுகிரகத்தை பெறத்துக்கு சில ஸ்தலங்கள் உண்டு. அப்படி குரு அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் இது அப்படின்னு குரு அனுகிரகம் பெற்றவர் பாடி வச்சுட்டு போயிட்டார். குருநாதாள் பல ரூபத்தில் இருக்கார், அவாவாளுக்கு அவாவாளுடைய குரு. அதில் யாரும் தாரதம்யம் கிடையாது, இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தாலும் குரு அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான், ஒரே பரம்பொருள். அது பல ரூபத்தில் இருக்கு, பல ரூபத்தில் இருக்கிற பரம்பொருள் ஒரு குருநாதாளாக வந்து நமக்கு அனுகிரகம். அப்படி சிவாய நம என் அப்படிங்கிற ஒரு நாமத்தை பிடிச்சிட்டு கரையேறி வர்றதுக்கு உள்ள படித்துறை, பெரிய வெள்ளமாக அடிச்சுட்டு போகிறது சம்சார வெள்ளத்திலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி ஒரு கட்டையை பிடிச்சிட்டு கரை சேர்றதுக்கு எப்படி ஒரு ஜீவன் கரை சேருமோ அதுபோல அதுக்கு ஹேதுவாக இருக்கிற தலம் இந்த பெருந்துறை. இந்த பெருந்துறை அப்படிங்கிற இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு மட்டுமே ஒரு 2-3 நாள் வேணும். இதெல்லாம் இப்படியே இப்படி அனுபவிக்கிறதா இருந்தால் அப்படியாப்பட்ட ஸ்தலத்தில் அவர் பாடினார். 2வது பாடல், அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நிம்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றன்னலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வனைவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் இது தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்த மலைன்ற பரமேஸ்வரன் அலைகடல் அப்படிங்கிற மலையும் கடலுமாக இருக்கார். சிவானந்த பேரு அப்படிங்கிறது அலை அலையாவர். அப்படி ஆனந்த மலையில ஆனந்த மலையாக காட்சி கொடுக்கிறவர் அலைகடலாக இருக்கார். இந்த ஆனந்த மலை எதை கொடுக்கறதுனா அருள் நிதி தரவர். பொருளை பற்றியே நினைக்கிற மனிதனுக்கு அருள் அனுகிரகம் பண்ற பரமேஸ்வரன் இங்கு இருக்காருன்னு காமிக்கிறார். அருள் வேண்டும் அன்பர்கள் எல்லாம் போகணும், போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் இது. அப்படியாப்பட்ட சுவாமிகிட்ட சொல்றார், மனுஷால்கிட்ட சொல்றது போல அருணன் இந்திரன் திசை அணுகினன். கிழக்கு வெளுத்தாச்சு, ஆருஷ் அப்படின்னு சொல்லப்படுற முதல் கிரணங்கள் அதான் அருணன். அவனுடைய கிரணங்கள் எல்லாம் கிழக்க வெளுக்க வச்சிருத்து, சூரியன் எழுந்திருக்கிறான். இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன. உன் முகத்தில் எப்படி பிரகாசமானது எங்களுக்கு காட்சி கொடுக்கிறதோ காட்சி கொடுக்குமோ அதுபோல உன் முகப்பிரகாசத்தினால அந்த காந்தியால் அதை பார்த்த எங்களுடைய மனது இருளெல்லாம் எப்படி நீங்கிறதோ அதுபோல சூரியன் கிழக்கில் எழுந்திருக்க இந்த பூலோகத்தில் இருக்கிற இருளெல்லாம் நீங்கிறது அதை பார்க்குறோம்.
அப்படி அந்த காந்தியுடைய திருமுக மண்டலத்தில் ரெண்டு கமலங்கள் போன்ற ரெண்டு நயனங்கள். கடிமலர் மலர மற்றன் அல்லங்கண்ணாம், தாமரை போல ரெண்டு கண்கள் இருக்கு. அந்த தாமரை கண்களை நாங்க பார்க்கணும். நாங்கள்லாம் எப்படியாப்பட்டவோ அப்படின்னா, அந்த தாமரையை சுத்தி சுத்தி வர்ற வண்டுகள் போல நாங்கள்லாம். திரள் நிரல் திரள் நிறை அறுபதம் முதல்வன முரல்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே. நாங்க எப்படியாப்பட்டவா அப்படின்னா, அறுபதம் அப்படிங்கிறார் அப்படின்னா ஆறு கால்கள் உடைய தேனீக்கள். எப்படி மலரை சுற்றி சுற்றி வருமோ அதுபோல எங்களுக்கும் ஆறு கால் இருக்கானா? இல்லை, ஆறு விகாரங்கள். காம குரோத லோப மோக மத மாத்திரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஆறு விகாரங்கள் உடைய மனசு உடையவாளா இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய பாக்கியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய காந்தியான முகத்தில் இருக்கிற ரெண்டு கமல மலர்களான ரெண்டு கண்களை அப்படி சுற்றி சுற்றி வரும். உன் முகமண்டலத்தையே பார்த்துட்டு அதுல ஆனந்தப்படுற வண்டுகளாக பக்தர்கள் நாங்கள் இருக்கோம். பாட பாட ஷட்விகாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நமக்கு உள்ளே இருக்கிற ஆறு பேர் அவளுடைய கொட்டமெல்லாம் அடங்குமா இந்த பாடல் பாடு. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் முரல்வனங்கிறார். முரல்வன அப்படின்னா வண்டுகள் எல்லாம் முறுமுறு முறுமுறுன்னு சொல்லி ஒரு கீதம் பாடும். திருப்பெருந்துரை உரை சிவபெருமானு அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இறைவனுடைய ஒரு கண் அப்படின்னு சொல்லப்படுறது சூரியன், இன்னொரு கண் அப்படின்னு சொல்லப்படுறது சந்திரன். சுவாமிக்கு முக்கண்ணர்னு பேர், லலாடாக்ஷன்னு பேர். அப்படி மூன்றாவது கண்ணாக அக்னி இருக்கு அவருடைய நெற்றிக்கண். அதனால தான் திருபுரத்தை எரித்தார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு கண்கள் தான் கருணை மிகுந்த அந்த கண்களை பார்த்து நாங்கள் பக்தர்கள் எல்லாம் ஆனந்தப்படுறோம். எப்படி ஒரு தாமரை மலர்ந்தால் அந்த வண்டுகள் எல்லாம் அதை மொய்த்து ஆனந்தப்படுவோம், அப்படியாப்பட்ட கண்ணை விழுத்து திருப்பள்ளி எழு அப்படின்னு பள்ளி எழுச்சி பாடுறார். அடுத்தது பரமேஸ்வரன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அவன் வருகையை அவனுடைய படைப்பிலிருந்து பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் சுவாமி அப்படின்னா, ராமகிருஷ்ணபுரம் சொல்றார், நான் இறைவன் என்ன படைச்சிருக்காரோ அதுலேருந்து இறைவனை பார்க்க. பரமஹம்சர்னு பேர் அவர். அவர் கொண்டு போய் ஒரு ஜூல கொண்டு போய் இவருடைய மனசெல்லாம் மாத்தணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சுவாமி பேரை கேட்டாலே மயங்கி விடுறார். கிருஷ்ணா அப்படின்னா மயங்கி விழுந்துடுறார், காளி அப்படின்னா மயங்கி விழுந்துடுறார். இப்படி பேச்சுக்கு பேச்சு ஏதாவது பகவத் விஷயமா பேசினாலே தன்னிலையே மறந்துடுறாரே. இவரை கொண்டு போய் ஒரு ஜூல கொண்டு போய் இந்த விலங்கெல்லாம் காமிக்கலாமா அப்படின்னு கல்கட்டாவில் கொண்டு போய் ஒரு ஜூல கொண்டு போய் காமிச்சா. முதல்ல உள்ள போன உடனே ஒரு சிங்கம் இருந்தது. இந்த சிங்கத்தை பார்த்த உடனே தன்னுடைய லயத்தை மறந்துட்டார், தன் வசம் இழந்துட்டார். அவருக்கு ஜலமெல்லாம் கொடுத்து அவரை எழுப்பி எது சிங்கத்தை பார்த்த உடனே அவன் இங்கே இழந்துட்டேளே அப்படின்னார். சிம்மவாகினியோட அம்மாவுடைய வாகனம் இல்லையா, அதை பார்த்தேன். ஒரு மயிலை காமிச்சா, அந்த மயிலை பார்த்த உடனே அந்த மயில் பீலியை நினைச்சு நான் கிருஷ்ணனை நினைச்சு என் மயம் மறந்துட்டேன், என் மயம் இழந்துட்டேன். அதெல்லாம் விட்டா வெளியில் அப்படி வர்றபோது ஒரு மரத்தடியில் ஒரு வெள்ளக்கார பையன், அவன் டிராயர் போட்டுருக்கான். அவன் நிற்கிற போஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கால நேரம் வச்சு ஒரு கால மடக்கி கிருஷ்ணன் போல நிற்கிறான். ஒரு வெள்ளக்கார பையன் தான். அந்த பையன் நிற்கிற கோலத்தை பார்த்தா தன் பயம் இழந்துட்டான். அப்படி இறைவனோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இறைவனை காமிக்கும். இறை நினைவு உண்டாயிடுது. அப்படி சொன்னார், இப்ப வெளியில கூட்டிட்டு வந்தாலும் இப்படிதான் இருப்பார், இவர் எப்பவுமே இப்படிதான் இருப்பார், அவர் இப்படியே இருந்துட்டு போகட்டும், பேசினா மயங்கி விழறார், சொன்னா மயங்கி விழறாரு, இப்படியே இருக்கட்டும். அது பரமஹம்ச நிலை. ஏன்னா உலக விஷயத்து மேல பற்று இல்லாத. அப்படி அவருடைய படைப்புல எல்லாம் இறைவன் எப்பா. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கமும்
ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சுவாமியால் படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சூரிய உதயம் ஆனவுடனே யாரும் சொல்லித்தர வேண்டாம், 4 மணிக்கெல்லாம் சேவல் கூவிடுது. சொல்றா இந்த அருணன் சொல்லப்படுற சாரதியம் பண்ற சூரியனுடைய ரதத்தை சாரதியம் பண்ற அருணன் ஓட்டிட்டு வரானா, அந்த குதிரையுடைய சப்தமானது இந்த சேவல் காதில் விடுமா. விடிய போறது அப்படின்னு 5 மணிக்கெல்லாம் சேவல் கூவிடுது. குவின பூங்குயில் குவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம். குயில்கள் எல்லாம் பூவ ஆரம்பிக்கிறது. ஒரு குயில் கூயினா இன்னொரு குயில் கூவும். எதுக்கு சொல்றா அப்படின்னா, பக்தர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒரு பகவான் நாமா சொன்னார்னா அடுத்தவரும் அதையே சொல்வார். நாராயணா அப்படின்னா நாராயணா, நமசிவாய அப்படின்னா நமசிவாயன்னு சொல்லுவார். அப்படி பக்தர்கள் எல்லாம் குயில்கள் போனவர். வால்மீகியை சொல்றார், வால்மீகி கோகிலம்ங்கிற, கோகிலம்னா குயில், பூவின குவின பூங்குயில், அந்த ஒரு குயில் கோவித்தான் ராமான்னு ஒரு சப்தம் போட்டுதான் இப்ப நம்ம எல்லாம் கூவின் இருக்கோங்கிற. அப்படி குவின பூங்குயில் குவின கோழி குறுகுகள் எம்பின நீர்ப்பறவைகள் அப்படின்னு சொல்லப்படுற குறுகுகள் அப்படின்னு சொல்ல நீர்ப்பறவைகள்லாம் சப்தம் போட ஆரம்பிச்சு. அப்புறம் சிவாலயங்கள்ல என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. எல்லா சிவாலயங்கள்லையும் சங்கம் நாதம் பண்ணுவான். இப்ப சங்கு ஊதுறது அப்படிங்கிறது வேற விஷயமா போயிடுது. அந்த காலத்தில் எப்படின்னா சிவாலயங்களில் சங்கநாதம், இன்றைக்கும் வடக்க பூஜையும் போது சங்கநாதத்தை ஒலிக்கிறது வழக்கம். அதுவும் வங்காளத்தில் சங்கநாதம் ஒலிக்கிறது அப்படிங்கிறது பூஜையும் போது சங்கநாதம் ஒலிக்கிறதுங்கிறது சாப்தத்தில் வைணவத்தில் சைவத்தில் எல்லாத்துலேயும். அப்படி சங்கம் அப்படிங்கிறது எதை கொடுக்கறதுல, ஓங்கார சப்தத்தை கொடுக்கறது, ஓம் அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்கறது. அப்படி காதுல இந்த ஒளியெல்லாம் கேட்கறது, கண்ணால இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும். தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. சூரிய வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்க மேலே இருக்கிற வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அப்படியே மங்கி போயிடும். இதுவரைக்கும் ராத்திரி பிரகாசமாக இருந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு அங்கங்கே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம், மனசில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம், எப்படி பகவத் சிந்தனை வந்த உடனே அந்த சின்ன சின்ன எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுதோ, அதுபோல் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய அந்த மின்மினுப்பு எல்லாம் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அப்படி போயிடும். எங்கு பார்த்தாலும் வானம் பிரகாசமாக ஆக ஆறு. விருப்பொடு நமக்கு தேவன செறிகடல் தாளினை காட்டாய் பரமேஸ்வரா, உன் அனுகிரகத்தினால உன் திருவடியை எனக்கு காமிக்க விருப்பொடு நமக்கு. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா யாவரும் அறிவறியா அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்தர்களை தவிர மற்றவாளால அறிவறிய முடியாதவனே சேயானே அப்படிங்கிறார். அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர் யாருக்கு அப்படின்னா, பக்தி பண்ணாதவாளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கார். பக்தி பண்ணவாளுக்கு ரொம்ப சுலபனா பக்தலையே பக்கத்திலே இருக்கார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் பக்தர்களான எங்களுக்கு எளிமையானவனே எம்பெருமானே பள்ளி எழுந்த. இப்போ பௌதீகமாக பறவைகள் எல்லாம் சப்தம் போட்டுடுத்து காலைய ஞாபகப்படுத்திடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ பக்தர்கள்லாம் வரப்போகிறோம். பறவைகள் எல்லாம் காமிச்சது விடிச்சு விடிஞ்சாச்சு அப்படிங்கிறது. இப்போ பக்தர்கள் எல்லாம் வந்துட்டாலாம் கோவில் வாசலில்,
இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒரு பக்கம் சுஸ்வரமாக வீண வாசிக்கிறவா ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் என்ன அப்படின்னா ரிக்வேத மந்திரங்களை சொல்லி பரமேஸ்வரனுக்கு பிரபோதனம் பண்றதுக்கு வைதிகாலாம் நின்று உஷத்காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் ரிக்வேதத்தில் இருக்கு. சொல்ற சூக்தங்கள் இவையெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்கு. வேத அத்தியாயனம் பண்ணவர், ஆமாத்திய குலத்தை சேர்ந்தவர். முன்னாடியே சொன்னேன் மாமாக்கு, ஒரு தெலுங்கு பிராமணர் எழுதியது இந்த பாடலை எல்லாம் பாடினது ஒரு தெலுங்கு பிராமணர். தெலுங்கு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட ஆமாத்திய குலத்தை சேர்ந்தவர் இப்படி திருவாஜகத்தை பாடிட்டார். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் விடிய காலையில் எழுந்து வண்டுகள் எல்லாம் பூக்களை வந்து தொடரத்துக்கு முன்னாடி பூக்களை பறித்து அதையெல்லாம் மாலையாக கட்டி மனசையே பூக்களாக அர்ப்பணம் பண்ணணும். மனசில் இருக்கிற நல்ல குணங்கள் அதுதான் பூ புஷ்பங்களாக அர்ப்பணம் பண்ணுறதாக இருக்கு. பஞ்சபூதத்துக்கு சம்பந்தமானது தான் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணமானது. இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணப்படுறது. பூமியிலேந்து விளைந்ததெல்லாம் என்ன அப்படின்னா மண், நீரிலிருந்து எடுக்கப்படுறது எல்லாம் ஜலத்திலேருந்து அதுக்கு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறது. தீபாராதனை எல்லாம் பண்ணுறோமே அதெல்லாம் அக்னி சம்பந்தமானது. வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா அது ஆகாச பரமானம். அப்புறம் சாமரம் வீசுறோம் இல்லையா அது காற்று. இதெல்லாம் இறைவன் படைத்த பஞ்சபூதங்களையே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும். இந்த பால் நெய் தயிர் இதெல்லாம் வருணன் சம்பந்தமானது, ஜல சம்பந்தமானது. நெல்லிலிருந்து அரிசி குத்தி அதிலிருந்து எடுத்து அரிசியை சாதமாக்கி அந்த அன்னத்தை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது மண் சம்பந்தமானது. அப்படி பஞ்சபூதங்கள் இறைவன் எதை படைத்தாரோ அதிலிருந்து வர்றதெல்லாம் இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு அதை தான் நம்ம சாப்பிடணும்னு இருக்கு. அப்படி இந்த மலர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா வாசனை மலர்ந்த வாசனையாக இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணும். மோகரா புலலா அப்படிங்கிற ஞானேஸ்வர் மகராஜ் மனமான மாலைகளை அப்படி கட்டி மனசையே மலர்களாக்கி சுவாமிக்கு அர்ப்பணம் அப்படி கட்டிட்டு நின்றுட்டு இருக்காளா. துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். ஒரு பக்கம் யார் நிற்கிறா அப்படின்னா தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். சிவபெருமான் நாமத்தை சொல்லி கண்ணார ஜலம் விட்டு பக்தி பண்றவா அதில் துவண்டு போறவா. அப்புறம் என்ன அப்படின்னா தன் நிலை மறந்து தன்னுடைய இரு கரங்களையும் செவி மேல தூக்கி வச்சு சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கையில வீணை வச்சு வாசிக்கிறார். பாணர் அப்படின்னு ஒரு பக்தர் மதுரையில், இந்த போற மார்கழி மாசம், அவருக்கு ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிற சோசியல் ஸ்டிக்மா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற தெற்கு கோவில் வாசல் கோபுர வாசல்ல நின்று இந்த வீணையை மீட்டுவார்.
இந்த வீணையை வீட்டி பாடுற போது தன்னிலே மறந்துடுறார். இந்த வீணை வீட்டுற வா அந்த நாதமானது சுவாமிக்கு போய் கேட்கும்னா அவர் மனசுக்கு தெரியும், இது பாசிச்சுட்டு பாடுறது அவருக்கு போய் கேட்கும். திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறவர் அம்மா மண்டப கரையில இருந்து தான் வாசிச்சுட்டே இருந்திருக்கார், வீணையை வாசிச்சுட்டே இருப்பார். அந்த வீணை சப்தமானது ரங்கநாதருக்கு போய் கேட்குமா, ரங்கநாதரை கேட்டுட்டே இருப்பார். அதுபோல கோவிலுக்குள்ள உள்ள வர்றதுக்கு அவளுக்கு அனுமதி இல்லை, ஆனால் அவள் கைங்கரித்த விடல், நான் எங்கிருந்து வாசிக்கிறேனோ இந்த வீணை இசையானது சொக்கநாத பெருமானுடைய காதில் போய் விழும். தன்னை நிலையை மறந்து அவர் வீணை வாசிச்சுட்டு பாடிட்டே இருக்கார். இந்த வீணையுள்ள ஸ்ருதியானது அப்படி கொஞ்சம் மாறுறது என்ன காரணம் அப்படின்னா, மார்கழி மாதம் பனியில் அப்படி நின்றுட்டு வாசிக்கிறதுனால அந்த தண்டமானது கொஞ்சம் ஸ்ருதி அந்த டைட்னஸ்ஸு கம்மியாயிடுது. உடனே ஸ்ருதி மாறிடுது, பேதம் மாறிடுது. பரமேஸ்வரன் உள்ளே இருந்து உள்ள அர்ச்சனை பண்ணுற அர்ச்சகருக்கு அசரீதியாக சொல்கிறார், பாணர் வாசல்ல வாசிக்கிறார், அவருடைய வீணை நாதமானது ஸ்ருதி மாறிடுத்து அவர் அறியாமல் வாசிக்கிறார். பக்தர் நீ என்ன பண்ற, அவர் உள்ள அழைச்சிட்டு வந்து எனக்கு முன்னாடி ஒரு பொற்பலகை தங்கத்தால் ஆன பலகை ஒன்றை போடு, அது மேலே நின்று வாசிக்கச்சு. ஏன்னா அவர் பணியில் நின்று வாசிக்கிறதுனால அவர் உடம்பு வழியாக வர்ற அந்த குளிர்ச்சியானது தந்தத்தில் மீட்டி அந்த தந்தத்தில் இருக்கிற சப்தமானது ஸ்ருதி மாறுறது அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரன் ஆணையிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த பாணரை உள்ளே கூட்டிட்டு வந்து அவர் வரமாட்டேங்கிறார், சுவாமி ஆக்ஞை வரணும். வந்து அவரை அந்த சன்னதிக்கு முன்னாடி அந்த பொற்பலகையில் ஏற்றி நிற்க வச்சு வாசிக்க வச்சு அப்போ தான் அவருக்கு தெரியறது இப்படி ஸ்ருதி மாறியிருக்கேன். மறுபடியும் அதை டைட் பண்ணி அழகாக வாசித்து பாடுற, கவலைப்படாதீங்க, என்னுடைய பக்தன் சேரமான் பெருமாள் இருக்கார், நீங்கள் வறுமையான நிலையில் இருந்தாலும் இந்த பாடுறதை மட்டும் விடாமல் என் கோவில் வாசலில் வந்து பாடுறேன், அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன், இந்த லெட்டரை எழுதி கொடுத்து அவன்கிட்ட பொண்ணெல்லாம் பெற்றுக்கோன்னு சுவாமி கையால் எழுதின லெட்டர் இன்னும் இருக்கு. பாடலாக பண்ணிரு திருமுறையில் 11வது திருமுறையில் இருக்கிற முதல் பாடல், சுவாமி தன் கையால் தன் பக்தனுக்கு இந்த பாடல் பக்தருக்காக பணம் வேணும்னு கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி கொடுத்த லெட்டர் அதான் 11வது திருமுறையில் முதல் பாடல். அப்படி வீணை வாசிக்கிற பக்தருடைய பக்தியை அங்கீகாரம் பண்ணியிருக்கார். அப்படி அப்படி பக்தர்கள்லாம் இருந்து வீணை வாசிக்கிறார். திருவாரூரில் இருக்கிற எம்பெருமானுக்கு வீணை வாசிச்சிருக்கா, இன்றைக்கும் ரங்கநாதருக்கு வீணை வாசித்து தான் காலையில் பிரபோதனம் பண்ணுறார். அப்படி வீணை வாசிக்கிறது சுவாமிக்கு முன்னாடி வாசிக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம், அதை சுவாமி காதால் கேட்குறது. நான் வாசிக்கிறது நான் பாடுறது சுவாமிக்கு கேட்குமான்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், எறும்பு ஊறுறது முதற்கொண்டு அவருக்கு கேட்கும். நீ என்ன சொல்ற, எறும்பு ஊறுற சப்தம் இருக்குது அது சுவாமிக்கு கேட்கும், அதனால் நீ பாடினா அது கேட்கும், நீ வாசித்தா அது கேட்கும், அவருக்கு கேட்கும். 5வது பாடல், பூதங்கள் தோறும் நின்றாய நினல்லால் ஓக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் வந்து சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தியமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறவர் அவர்தான். பூதங்கள் தோறும் நின்று ஆயனினல்லால் இவர் இல்லாத இடம் இல்லையே. போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ இவாள்கிட்ட இருக்கார் அவள்கிட்ட இருக்கார்னு சொல்ல முடியாது. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஆத்மநாதனாக இருக்கிற எம்பெருமான், அப்படியாப்பட்ட சுவாமியை
பத்தின பெருமையெல்லாம் பாடுறவா நிறைய பேர் இருக்கான். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் அவனுடைய நாமத்தை சொல்லி பாடும் அடியார்கள். அந்த நாமத்தை பாடுற போதே ஆடிண்டே பாடுற அடியார்கள் இவாளை தான் நாங்கள் பார்த்தோம். சுவாமி இன்னும் பார்க்கும் எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டாமா? கேட்டறியோ முனை கண்டறிவாரி இதுவரைக்கும் இருந்தவா எல்லாரும் உன்னை நேரம் பார்த்துட்டான்னு யாரும் சொல்ல. எனக்கும் நீ குருநாதாளாக தான் வந்து குருந்த மரத்தடியில் காட்சி கொடுத்த. சீதங்கொள் வயல் தேரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிந்தனைக்கும் அரிதாக இருக்கிற எம்பெருமான் ஆனால் அடியார்களுக்கு இப்போ ரொம்ப எளியவர். அதனால எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள் அப்படின்னா எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்கள் மனசில் இருக்கிற கிளேசங்கள், இதையெல்லாம் அறுத்து அனுகிரகம் பண்ணணும்னு பாடுறார். அடுத்ததாக ஆறாவது பாடு, பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைப்புறும் கண்ணியல் மானுடத்து இயல் வணங்குகின்றார் அணங்கின் மனவாள செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமா நே இப்பிறப்பருத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா. மனச உலக விஷயத்திலிருந்து மீட்டு இறைவனுடைய திருப்பாதத்துக்கு திருப்பறத்துக்காக மெசஞ்சர்களாக வந்தவா தான் இவாள். நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னா பல விஷயங்களில் நம்மளுடைய புலன் வசப்பட்டவா நம்ம. இந்த புலன்லேருந்து விலகி போனாதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றது இந்த பக்த இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கிரந்தங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா புலன் வசம் பட்டவனால இறைவனை அடையிறது கஷ்டம். ஆசாபாசங்கள் மீண்டும் பிறப்பை கொடுக்கும். உன்னுடைய அடியார்கள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா அடியார்களாகவே இருந்து இருந்து இந்த புலன் வசம் படாம தப்பிச்சவா. குருதேவ ராமகிருஷ்ணர் சொல்றார் எந்த வலையிலையும் மாட்டாத மீன்கள் உண்டு கங்கையில், என்ன வலை போட்டாலும் தப்பிச்சு போயிடும். அதுபோல இருக்கிறவா தான் பக்தாள்லாம் சுதந்திரமா இருக்கும். அப்படி பல் பல விஷயங்கள்ல இருந்து மாட்டிக்காம இருக்கிற அடியார்கள்லாம் நிறைய இருக்கு. அவள்லாம் உன் அடியார் பந்தனை வந்தருத்தார் பந்த மறுத்தவர்கள் அவர்கள் எல்லாம். அவளுடைய ஆசை எதிர் யார் பேர்ல இருக்குன்னா சிவபெருமானுடைய திருவடி மேல மட்டுமே அன்பு உடையவர். அவள்லாம் என்ன மானுடத்து இயல் மின் வணங்குகிறார் மைப்புருங்கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாள. பக்தர்களும் சொல்றார் பக்தைகளும் சொல்றார். இந்த பக்தைகளை சொல்ற போது மைப்புருங்கண்ணியர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றார். அப்படி ஆண்களும் பெண்களுமாக பக்தி பண்ணும் அடியார்கள் புலன்வசப்படாதவர்கள் அவர்களெல்லாம் மாந்தத்து இயல்பில் வணங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா மனுஷாளுக்கு ஒரு பக்தி பண்ணுறதுக்கு ஒரு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. அதுபடி மாந்தத்து இயல்படி மனுஷாலெலாம் எப்படி பக்தி பண்ணணுமோ அதுபோல பண்ண பக்தி பண்ணு. சம்சாரிகளால் பூரணமான ஒரு குரு பக்தி பண்ணணும்னு நினைக்க முடியாது. அவெல்லாம் புலன் வசப்படாதவர்கள்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தருக்கு கோபம் வரும், திடீர்னு ஒருத்தருக்கு ஆசை வரும், இதெல்லாம் சாதாரணமான ஜனங்களுடைய இயல்பு. அப்படி இருக்கிறவாளையும் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். ஆனா நாயன்மார்கள் சரித்திரத்தில் பார்க்கிறோம்
தவறான ஒரு இல்லறத்தில் இருக்கிறவர் ரொம்ப தர்மிஷ்டர். ஆனால் அவருடைய மனசு சிற்றின்ப வேட்கையால் ஈடுபட்டு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறத பெண்டாட்டி தெரிஞ்சுட்டு என்னை தொடப்படாத திருநீலகண்டம் மேலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் பக்தர் தான். ஆனால் அவர் ஆனால் அதெல்லாம் பகவானுடைய லீலை. இப்படிப்பட்டவருக்கு சுவாமி நேர வரணும்னு அனுகிரகம் பண்ணணும். ஒரே வீட்டில் இருக்கிறவா ஒருத்தரை ஒருத்தரை தொடாமல் ஒரு எந்த ஒரு இச்சையிலையும் ஈடுபடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முதுமையான வாழ்க்கை அடைந்து தொண்டு கிழமானதுக்கு அப்புறம் பரமேஸ்வரன் ஒரு லீலை பண்ணி ஒரு சட்டியை கொடுத்துட்டு அந்த சட்டியை மீண்டும் வாங்கி கேட்டு வாங்கணும்னு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு குளக்கரையில் நிற்க வச்சு ரெண்டு பேரையும் ஒரு கம்பை பிடிச்சி முழுக வச்சு மீண்டும் எழுந்திருக்க வச்சு இளமையாக்கிட்டார். வயதான தாத்தா பாட்டி ரெண்டு பேரையும் எவ்வளவான தம்பதிகளாக்கி உலகத்துக்கு காமிச்சுட்டார். எப்பேற்பட்ட பக்தி. திருநீலகண்டத்தின் மேல் ஆணையினை தொடாது. எப்பேற்பட்ட ஒரு பக்தர்கள் இருந்திருக்கா சரித்திரத்தை பார்க்குற போது தெரியுது. அப்படி மானுடத்து இயல்புல இருந்தாலும் பக்தர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறாள். அவளுக்கெல்லாம் அனுந்திருக்கும் பண்ணும். செப்பொரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூ திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆசாபாசங்கள். ஆசாபாசங்கள் தான் காரணம். என்னென்ன முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரி பிறப்பு இருந்தால் ஆசாபாசங்கள், ஆசாபாசம் இருந்தால் பிறப்பு. இந்த ஆசாபாசம் யாருடைய கருணையினால அனுகிரகத்தினால போகும் அப்படின்னா யார் குருநாதாளாக வந்து அனுகிரகம் பண்ணுறாள். குரு பக்தி மறுபடியும் பிறப்பை கொடுக்காது. அப்படி இப்பிறப்பருத்தியமே ஆண்டருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளரும். எங்கள் பிறவி எல்லாம் பிறவி அப்படிங்கிறத நீக்கிடல். பட்டத்தார் பாடுறார், மாதா உடல் செலித்தார் பல்வினை என் கால் செலித்தேன் வேதாவும் கை செலித்து விட்டானே நாதா இருப்பையூர் சிவனே இன்னொரு அன்னை கருப்பையூர் வராமல் கா இன்னொரு அம்மாவுடைய கருப்பைக்குள்ள வராமல் என்னை காப்பாற்று. உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பெத்து போட்டுட்டே இருக்கா, மாதா உடல் செலித்தார் பல்வினையின் கால் செலித்தேன் நான் சன்னியாசி ஊர் ஊராக போகிறேன் வேதாவும் கை செலித்து விட்டானே பிரம்மா நிறைய பிடிச்சி பிடிச்சி போட்டு குழந்தைகளாக பிடிச்சி பிடிச்சி போட்டு பிறப்பு குழந்தை பிரம்மாவை பிடிச்சி போடுற மண் உருண்டையில் தான் எல்லாம் பிறக்குறது தான். அவன் கை செலிச்சு போச்சு நானும் செலிச்சு போயிட்டேன். இப்போ எத்தனை பிறவி எடுக்கிறது, மேலும் பிறவி வேண்டாம். மகாலிங்கமூர்த்திட்ட திருவிடமருதர் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இழுப்பையூர் சிவனே இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் தான். அப்படி வேண்டும் மீண்டும் பிறப்பு வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணுற மகான்களுடைய பாடலை பாட பாட நமக்கும் இந்த ஆசாபாசங்கள் நீங்கி இறைவனுடைய திருவடி மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. பாடல்கள் எல்லாம் அதைத்தான் நமக்கு காமிக்கிறோம். அதுபழச் சுவையன ஏழாவது பாடல், அமுதென அரிதற்கு எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர்பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை படிகொழும் ஆர் அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. உலகத்தின் முதல் கோவில் சிவாலயம் திருப்பெருந்துறையில் உத்தரகோசம் மங்கள நாயகி சமேத மங்களநாதர் மரகத நடராஜர் உலகத்திலேயே முதல் இளந்த மரம். இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம்.
அந்த இளந்த மரத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் பட்டையெல்லாம் பார்த்துட்டு இது இந்த மரம் 5000 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆனால் சொல்கிறா 13000 வருஷம் ஆயிடுத்து அப்படிங்கிறா. ராவணேஸ்வரனுக்கும் பண்டோதரிக்கும் திருமணமான க்ஷேத்திரம், உலகத்திலேயே முதல் சிவாலயம், 38 தடவை திருவாஜகத்தில் பேர் வர்றதாக இருக்கிற இந்த உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா சிவபக்தி பண்ணி அந்த சிவானந்த பேர் பெற்ற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் உன்னுடைய நாமாவுடைய சுவை என்னங்கிறது. தேவர்களுக்கு கூட தெரியாது அது பழச்சுவை என அமுதேன அரிதற்கு அரிதனே. எத்தனையோ ஜென்மா எடுத்து 84 லட்சம் யோனிகள் ஜென்மா எடுத்து அதுக்கப்புறம் இந்த மண்ணு மானுட பிறவி கிடைக்கும். அந்த மானுட பிறவி கிடைச்சாலும் பக்தி பண்ணுறதுக்கு பகவான் மேலே ஈடுபாடு பண்ணுற ஒரு மானுட பிறவியில் சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ராமகிட்டபுரம் சொல்லுவார் சொலகு அதில் தானியத்தை போட்டு அப்படி இப்படி பண்ணுவா, தேவையில்லாதெல்லாம் சொலகுலேருந்து வெளியில் போயிடும். இந்த சொலகுல எது நிற்கும் அப்படின்னா எது தேவையோ அதான் சொலகுல நிற்குமா. அதுபோல் சொலகுல இருக்கிற தானியங்கள்லாம் நம்பலாம் பக்தர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் வெளியில் போயிடும். அதுபோல் சொலகுல இருக்கிற தானியங்கள் போல் நம்ம பகவான் நம்மளை அது மாதிரி ஆக்கி வச்சுருக்கார். நமக்கெல்லாம் பிறப்பே கிடையாது. அரிது அரிதினும் அரிதான ஒரு மானுட பிறவி கிடைச்சிருக்கு. அதில் பக்தி பண்ணி இறைநிலையை அடைந்து பகவான் அடையிறதுக்குள்ள முயற்சியை பண்ணி மீண்டும் இங்கு வராமல் இருக்கிறதுக்கு உள்ள வழி என்னவோ அதை பண்ணிக்கும் தான் அப்படி கிடைக்கிறது. அந்த சிவபக்தி கிடைக்கிறது அரிதானது, அரிதற்கு அரிதன. ஆனால் யாருக்கு எளிது அப்படின்னா பக்தாளுக்கு எளிதன. அமரரும் அறியார், யாருக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு இந்திர பதவி வேணும்னு சொல்லி அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு ஆலகால விஷயம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு அமிர்தம் கிடைச்சா போதுன்னு சாப்பிட்டுட்டு தேவர்கள் மேலே மேலே உட்காந்துட்டு சுகபோகத்தை அனுபவிக்கிற தேவர்கள் இருக்காளே அவளுக்கு தெரியாது. பிறப்பற்ற நிலை வேணும்னு பிரார்த்தனை பண்ற மனிதர்கள் அந்த உயர்ந்த தேவர்களை விட உயர்ந்தவர் சொல்லவர். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எத்தனை ரூபத்தில் இருந்து காட்சி கொடுக்கிறவர், எவ்வளவு பேர் அவர். இந்த ரெண்டு தலங்களில் இருக்காங்க. திருப்பள்ளி எழுச்சியில் ரெண்டே தலங்களை பற்றி தான் சொல்லப்படுறது. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு 10 பாடல்லையும் பாடி இந்த 7வது பாடலில் உத்தரகோச மங்கையில் இருக்கிற மங்களநாதருடைய பெருமையை சொல்றார். மதுவளர்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளார் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொழும் ஆறது கேட்போம். உன்னை வந்து அடையறதுக்கு நாங்கள் என்ன தொண்டு செய்யணும் அதை நீங்களே சொல்லுங்க. ஒரு ராஜாட்ட போய் கேட்பாளாம் இந்த மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு மக்கள்லாம் போய் எங்களுக்கெல்லாம் என்ன டியூட்டி, ராஜா இந்த பணியை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவார். அதுபோல திருப்பெருந்துறையில் இருக்கிற ஆத்மநாதரை ராஜாவாக்கி தான் இருந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை எல்லாம் பாடி உன் அனுகிரகம் என்ன அந்த அனுகிரகத்தை செய்யறதுக்கு தொண்டர்களாக நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் எது பண்ணணும்னா உனக்கு பணி செய்யணும், உன் திருவடி அடையணும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க எனக்கு மனம் நீதா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அடுத்தது முந்திய முதல் நடுமானாய் மூவரும் அறியலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் மின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்த ருளிய பரணி செந்தடல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி
அந்தனாவதும் காட்டி வந்தாண்டா ஆரமுதே பள்ளி எழுந்தருள ஆரமுது எடுக்க எடுக்க குறையாத அமிர்தம். எத்தனையோ பக்தா வந்து தரிசனம் பண்ணா எல்லாருக்கும் அந்த சிவானந்த பேர் கிடைச்சது. இப்ப பக்தி பண்றவங்களுக்கும் அது கிடைக்கிறது. இன்னும் பின்னாடி எத்தனையோ தலைமுறைகளாக பக்தர்கள் எல்லாம் வந்து பக்தி பண்ண போறா அவளுக்கும் அவருடைய கிருபை கிடைக்கும். அதுபோல அலைகடல் ஆனந்தமலை ஆரமுதாக இருக்கிற எம்பெருமான கே சொல்றார் அந்தனர் போல வந்து என்னை ஆட்கொண்டார். எப்படின்னா முந்திய முதல் நடு இறுதியுமானாய். முதல் நடு இறுதி அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மூவரும் செய்யறதா இருக்கிற எம்பெருமான் உன்னுடைய பெருமையை அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் அப்படிங்கிறவாளும் அறிய முடியாது. அப்படின்னா இவர் சதாசிவமூர்த்தி, இதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறவர். யாவர் மற்றறிவார், உன் பெருமையை அறிந்தவர் யார்? அப்படி பெருமை சீர் பெருமை வாய்ந்த நீ எப்படி அனுகிரகம் பண்ற பக்தர்களுக்குன்னா பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணே. அம்பாளுக்கு பேர் பந்தார் விரலின்னு பேர். பந்தனை நல்லூர் ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்து, அந்த ஊர்ல இருக்கிற அம்பாளுக்கு பேரு பந்தார் விரலி சமேத பசுபதீஸ்வரர் சுவாமி பேர், பசுபதீஸ்வரர்னு பேர். அவளுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா இந்த பாடலில் இருக்கிற பேருனால அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு காலத்தில் கைலாயத்தில் அவள் அங்கே இருக்கிற இந்த பாரிஜாத மலர்களால் ஆன ஒரு பந்து பூப்பந்து அதை வச்சு விளையாடுவாள். அப்படி விளையாடினவளுக்கு இங்கே பரமேஸ்வரனுடைய கண்ணை மூடினதுனால இங்கு பிறப்பு வந்துடுது. இங்கே ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் இருக்காளாம், இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பந்தனநல்லூர் பக்கத்தில் இந்த அம்பாள். அங்கே இருக்கிறவ தோழிகளோடு அந்த பந்தார் விரலிங்கிறவ இந்த பந்தை வச்சு விளையாடின்ட்டுருக்கா. அம்பாள் அவதாரம் பண்ணி பந்தை வச்சு விளையாடின்ட்டுருக்கான்னு சூரிய நாராயணமூர்த்தி என்ன பண்ணுறார், இந்த காட்சியை மேலே இருந்து பார்த்துட்டுருக்கார். ஐயோ இப்படி இந்த அம்பாள் இங்கேருந்து கைலாசத்திலேருந்து இங்கே வந்திருக்கா, இப்படி பந்தை வச்சு விளையாடிட்டுருக்காளேன்னு இந்த விளையாட்டை பார்த்துட்டே இருந்தவருக்கு காலம் போனது தெரியலையாம். அஸ்தமன நேரம் ஆயிடுத்து, ரிஷிகள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணும். ஷூ நேரம் ஆயிட்டே இருக்கே, சூரியன் நேரம் காலம் தெரியாமல் சூரியன் இருக்கானே அப்படின்னு சொல்லி அவள் ரிஷிகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன இருக்கு அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிறவளோட பேசுகிற ஒரு சக்தி இருந்திருக்கு. இந்திரன்ட்ட சொல்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என்ன இப்படி இருக்கா அவன் கிழக்க உச்சியில் இருந்தான், அப்புறம் கீழே வந்துட்டான், அப்புறம் அஸ்தமனம் ஆனால் சந்தியாவந்தனம் பண்ண நேரம் பண்ண காலம் தாண்டி போயிடுத்தேன். அம்பாளோ வாட்டுக்கு விளையாடிட்டுருக்கான். சூரியனுக்கு ஒரு தோஷம் வந்துருத்தான், அப்புறம் இந்திரன் வந்து சூரியனை கடிந்து கொண்டு காலத்துக்கு உன் வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி சூரியனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை அந்த பசுபதீஸ்வரரை பூஜை பண்ணி அது பாஸ்கர க்ஷேத்திரம் அந்த பாபங்களை எல்லாம் சூரியன் போக்கின்றார் அப்படிங்கிறதுனால அந்த தலத்தில் அம்பாள் பந்து வச்சு விளையாடினதுனால பந்தார் வீரலின்னு பேர். அதனால பந்தனை விரலியும் நீனும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணே. பக்தர்களுடைய இல்லத்தில் எல்லா இல்லத்திலையும் தம்பதி சமேதனாக வந்து காட்சி கொடுப்பார். நம்முடைய சம்பிரதாயம் எதை சொல்றது அப்படின்னா உமாமகேஸ்வர சுவாமி பார்வதி பரமேஸ்வரா தான் நம்ம சொல்லணும். சிவகாமி அம்பா சமேத சித்தவேஸ்வர சுவாமி, கற்பகாம்பிகா சமேத கபாலீஸ்வரர், ருக்மிணி அம்பா சமேத பாண்டுரங்கன், ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன் அனுமதி சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அப்படி தம்பதி சமேதனாக சுவாமியை நினைக்கணும். பேரச்சரணர் சீதாராம் ராதேஷ்யாம் அப்படிதான் சொல்லணும். அப்படி ஓருருவமாக ரெண்டு பேரும் இருந்து பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே அப்படின்னா இந்த ஆத்மாங்கிறதுக்கு உள்ளே இருக்கிற
வாசம் பண்ற அந்த உள்ளத்துக்குள்ள அவ ரெண்டு பேரும் வியாபிச்சிருக்காள். சதா சர்வ காலம் நீங்காமல் இருந்து அனுகிரகம் பண்றா. அப்படியாப்பட்ட சுவாமி என்னை ஆட்கொண்டார் இந்த திருப்பெருந்துறையில. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி சிவந்த திருமேனியை காமிச்சார். திருநீர் அணிந்த கோலத்தோட வந்தார், ருத்ராட்சம் அணிந்து வந்தார். அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற கோவிலையும் காமிச்சார், கட்ட வச்சு காமிச்சார். இந்த கோவிலை நீ கட்டு. அந்த நன்னாவதும் காட்டி வந்து ஆண்டா யாரமுதே பள்ளி எழுந்தருளா. ஏ சுவாமி, இப்ப இருக்கிற ஆலயம் ஆத்மநாதர் ஆலயம் மாணிக்க வாசகர் பின்னாடி கட்டினது. முன்னாடி சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த இடம்னு இன்னைக்கும் சொல்லப்படுறது. அங்க இருக்கிற கைலாயநாதர் ஆலயம் அந்த ஆலயம்தான். சுவாமி அங்கிருந்து அங்க இருக்கிற குருந்த மரத்தடியில வந்து இருந்து காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதுனால பின்னாடி தான் இந்த ஆலயத்தை மாணிக்க வாசகர் அந்த தன்னுடைய குருநாதாளான ஆத்மநாதருக்கு கட்டினார் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற குறிப்பு. அடுத்ததாக 9வது பாடல், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கண்ணால பார்க்கிறத பார்க்கும் போது சுவைக்கும் தேனா இருக்கான். கண்ணகத்தே நின்று கழி தருத்தேன் பார்க்கிற போது சுவைக்குமா அப்படின்னா பார்த்துட்டே இருக்க தோணுது. திருப்பி திருப்பி நின்று நின்று தரிசனம் பண்ணுவான், சன்னதியிலேருந்து வரவே மாட்டான். அவளுக்கு என்ன அப்படின்னா, அவள் பார்த்துட்டே இருக்கா, அவளுடைய கண்ணானது அப்படி பார்த்துட்டே தரிசனம் பண்ணி. அப்பர் பெருமான் பாடுற, கண்டா ஆழ்தான் நீங்களோ கண்ணை வச்சு அவரை பார். கண்ணை பார்த்தத கண்ணை பத்தி பெருமையா பாடுற, பண்ண கண்ணு பார்த்த கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு பார்த்ததே கண்ணுகிட்ட பாடுற. கருமணி போல் கண்டத்து அடகன் கண்டாய் கல்லால நீடல் கீழ் இருந்தான் கண்டாய் பருமணி போல் மானாகம் பூண்டான் கண்டாய் அப்படின்னு கண்டதையெல்லாம் பாடுற. அப்புறம் சொல்றார் கான் கான் கான்னு பாடுற. கண்ணு சும்மா இருக்கக்கூடாது, கண்ணு சுவாமியை பார்க்கட்டும். கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே, அமிர்தமே கடலாக இருந்து காட்சி கொடுக்கறதா, எடுக்க எடுக்க குறையாத அமிர்தம். சிவானந்தம் பேரு அப்படிங்கிறது எடுக்க எடுக்க குறையாத அமிர்தமா இருக்கு. கரும்பே உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் சுவையாக இருக்கிற ஒரு தாவர், அடியிலேருந்து நுனி வரைக்கும் நிற்கிறதுங்கிறார் இல்லையா. ரேஷன் கடைக்கு போயிட்டு எல்லாரும் பட்டத்தாறு போல எல்லாரும் ஒரு கரும்பு எடுத்துட்டு வராங்க, பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும். அப்படி சுவாமியே எப்படி இருக்காருனா, இந்த கரும்பு போல முனியிலிருந்து அடி வரைக்கும் அப்படியே அப்படி இனிக்கிறார். கரும்பே விரும்படியார் என்ன என்னகத்தான் விரும்பும் அடியார்களுடைய மனசுக்குள்ள எண்ணகமாக இருக்கா, நிரம்பி இருக்க. உலகுக்கு உயிரான ஆத்மநாதருங்கிற பேர், உலகுக்கே உயிராக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்க. உன்னுடைய பெருமையெல்லாம் வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் தெரியாது. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படி ஓங்கள். அவளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே
எங்களை எல்லாரையும் இந்த உலகத்தில் பிறக்க வச்சு இத்தனை ஸ்தலங்களை தரிசனம் பண்ண வச்சு இந்த ஸ்தலத்தில் இருந்த பெருமைகளை எல்லாம் தெரிய வச்சு மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த விசேஷங்களை எல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க வச்சு எண்ணற்ற தலங்களில் இருக்கிற இறைவனுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள பாக்கியத்தையும் கொடுத்து சுவாமிகிட்ட எப்படிதான் இருக்கணும் பிரார்த்தனை. உன்னுடைய சீரும் பெருமையும் அறியறதுக்குள்ள பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியே, இதுதானே உண்மையான பக்தி. எதையோ நான் வேண்டி பெறது பக்தி இல்லை, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியே அதுதான் பக்தி. சாத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமியை பத்தி நினைக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த சாம சாத்துல கையை வை, அத்தனையும் அவனுடைய அனுகிரகம். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான், பன்திருப்பெருந்துறையாய் வழியடியோ. நாங்கள் எல்லாரும் வழி வழியா அடிமை செய்கிற பக்தர்கள். தாத்தா பாட்டி பக்தர்கள் பக்தர்களா இருந்தா அதுக்கப்புறம் வர்றவா, அப்பா அம்மா பக்தாள் ஆயிட்டா, குழந்தைகளுக்கும் பக்தி வந்துடுது. அப்படி வாழையடி வாழையாக இந்த பக்தியானது அப்படி தலைமுறை தலைமுறையாக பக்தர்களுக்கு வரணும். இந்த பக்தி பயிரானது தலைமுறை தலைமுறையாக இந்த லீனியேஜ் ஆனது வந்துட்டே இருக்கணும் குடும்பங்களில், அது தெரியும். அது பார்க்கறதுக்கு வேணா வித்தியாசமாக தெரியும், பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய மனநிலையெல்லாம் மாறும். கிராமத்தில் இருக்கிற வீட்டெல்லாம் விற்றுப்புட்டு மெட்ராஸில் வந்து இங்கே வந்து செட்டில் ஆனவாளுடைய குழந்தைகள்லாம் மீண்டும் கிராமத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறது. அங்கே ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கணும், நம்ம நிச்சயம் கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும், ஒரு க்ஷேத்திர வாசம் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வரும். அது எதனால் அப்படின்னா பெரியவா பண்ண பூஜை, தாய் தந்தையர் பண்ண ஆசீர்வாதம், அதுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் பண்ண தர்மம், மீண்டும் மீண்டும் சிவ கைங்கரியங்கள்லையும் நம்மளை ஈடுபட வைக்கிறதுனா அப்படின்னா இது வாழையடி வாழையாக வர்ற தர்மமானது இந்த நம்மளுடைய பிளட்டில் ஓடி ஓடின்னு ஊறின்னு நம்ம பண்ணுவோம், நம்ம குழந்தைகள்லாம் பண்ணும். நீ உத்தியோகத்துக்கு போதுனா நாளைக்கு ஏதாவது பெரிய கைங்கரியம் பண்ணலாம், அதெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம். உலகத்துக்கு உயிரான இருக்கிற ஆத்மநாத சுவாமியை தலைவனாக ஏற்றுண்டம் என்ற பிரார்த்தனை பண்ணணும். என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, என் குடும்ப க்ஷேமத்தை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறார், வழியடியோ உனக்கு தொண்டு செஞ்சால் போதும், எங்களுடைய காலக்ஷேபத்தை நீ பார்த்துக்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த 9வது பாடல். இந்த பூலோகம் எவ்வளவு பெருமை வாய்ந்ததுங்கிறத சொல்றார். புவனியில் போய் பிறவாமையினால் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலா, அவன் விருப்பெய்தவன் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மே கருணையும் நீயும், அவனியில் புகுந்தமே ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனும் சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவும் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாள். இது மாணிக்க வாசகர் ஒரு சைவர், அதனால சிவபெருமானர் உயர்த்தி பாடுற. புவனியில் போய் பிறவாமையில் நாள்லாம் போக்குகின்றோம் அவமே, பூமியில் பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, சிவன் உய்யக்கொள்கின்றவார் என்று நோக்கி சிவபெருமானுக்கு ஆட்பட்டு அவனுக்கு பக்தி பண்ணி அவனுடைய அடியாராகி அவன் திருவடியை அடைந்து ஒரு சாஸ்வதமான பதவியை அடையிறதுக்கு இந்த பக்தர்கள் செய்த பாக்கியம் போல நமக்கு கிடைக்கலையே.
அப்படின்னு அவ ஆசைப்படுறாங்க. அப்படியாப்பட்ட திருப்பெருந்துறையுறைவாய் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். கருணையால நீ இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் மாந்த உருவம் எடுத்து குருநாதால் வந்தார். குருவே சிவன் என கூறினான் நந்தி, குருவே சிவன் என குறித்தோரா, குருவே சிவனும் கோடுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. குருநாதாளாக பிரத்யட்சமாக வந்து அனுகிரகம் பண்ணியே ஆரமுதே பண்ணி எழுந்தருளாய். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அப்படியாப்பட்ட குருநாதாளா வந்த சிவகுருநாதரை பற்றி நினைக்கிறது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான். இன்னைக்கு இருந்தாலும் ஆவுடையார் கோவில் அப்படின்னு நினச்ச உடனே குருந்த மரத்தடியில் அவருக்கு அனுகிரகம் பண்ண சுவாமிகள் அமர்ந்திருக்கும் அந்த கோலம் மனசில் வரும். குருவுடைய சிந்தனை ஏற்பட்ட உடனே என்ன ஏற்படும் அப்படின்னா, அதையும் திருமூலர் பாடலுக்கு பாடின பாடல் ரெண்டு பாடலும் திருமூலருடைய திருமந்தம். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே, குருவின் உருவம் தரித்த போதே திரிமலம் தீர்ந்து சிவனருளாமே. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ன உடனே என்ன நினைக்கணும்னா, கருடனை பற்றி நினைக்கணுமா? கருடனை பற்றி நினைச்ச உடனேயே பாம்பு விஷமானது பாதிக்காது. அதுபோல உலகத்தில் வந்து பிறந்துட்டோம், சம்சாரத்தில் துயரில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவன் குருவை பற்றி குருநாதாளை பற்றி நினைக்கணும். குருநாதா யார் வேணாலும் இருக்கலாம், காஞ்சி மகாபெரிவாளாக இருக்கலாம், ஞானானந்த சுவாமியாக இருக்கலாம், ஷீரடி சாய்பாபாவாக இருக்கலாம், குட்டப்பருத்தி சாய்பாபாவாக இருக்கலாம். பாபாளுக்கு குருநாதா அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கார். இந்த உலக பந்தத்தில் இருக்கிற அந்த கொடூரமான வேகம் வீரியம் குறையறதுக்கு என்ன, குருநாதாளை பற்றி நினைக்கும். குருவின் உருவம் குறித்த போதே, குருவுடைய தியானம் அப்படி பண்ண உடனே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. நினைச்ச மாத்திரத்தில் யாரு நினைக்கிறாளோ அவளை சிவமாக்கிடுவான். அப்படியாப்பட்ட குரு சிந்தனை குருநாதாளுடைய மகிமையை இந்த பத்து பாடல்லையும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் க்ஷேத்திர மகிமை எல்லாத்தையும் சொல்லி இன்னும் எவ்வளவோ விளக்கங்கள் இந்த பாடலுக்கு கொடுக்கலாம். அவகாசத்தில் நமக்கு கிடைச்ச அவகாசத்தில் நமக்கு அறிவு கேட்டில விளக்கத்தை அனுபவித்து மகோன்னதமான தனுர் மாதத்தில் இப்படி ஒரு பாக்கியம் ருக்மிணி சமேத பாண்டுரங்கனுடைய சன்னதியில் சாரதாம்பாள் சன்னதியில் இந்த ஒரு கிரந்தத்தை திருவம்பாவை திருப்பள்ளி அடிச்சு ரெண்டையும் கருத்தில் எடுத்துட்டு உயர்ந்த கிரந்தம் அதில் எடுத்துட்டு கருத்தில் எடுத்துட்டு பாடி இந்த அர்த்தத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை குருநாதாளுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இந்த கிருப்பை கிடைச்சிது. இது மீண்டும் மீண்டும் இதுபோல் சத்சங்கங்கள் நமக்கு அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலிவேன் என் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிச்சபேச சிதம்பரேச நம சிவகாமியை ஜெகதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம் ஹரஹர நம பார்வதி பதயே
ஹர ஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம். எப்பொழுது கூட்டாலும் எந்த சமயத்தால் தான்